டாக் ப்ரோமோட்டர்ஸோட டாக் ரொமான்டிக் க்ரோம்பேட்ல ஃபர்ஸ்ட் ரொமான்டிக் ஹோம்ஸ் லான்ச் பண்றாங்க. 2BHK just 69 lakhs onwards. டக்குன்னு புக் பண்ணிடுங்க. கால் 9300393. நல்ல ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுள் பெற்று வாழ நடிகர் ரஜினிகாந்துக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். உங்க நகைய ஆர்டிகால பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. உங்க பிரச்சனைய சால்வ் பண்ணுங்க. இனிமே நிம்மதியா இருங்க. ஆர்டிகா கோல் கம்பெனி. நடிகர் ரஜினிகாந்த் பிறந்தநாளை முன்னிட்டு ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட ரஜினி மக்கள் மன்றம் சார்பாக மாவட்ட செயலாளர் சோளிங்கர் ரவி தலைமையில் சோளிங்கர் அருள்மிகு சோழபுரீஸ்வரர் ஆலயத்திலும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் ஆலயத்திலும் சிறப்பு பூஜைகளும் அபிஷேக ஆராதனைகளும் மேற்கொள்ளப்பட்டது. சென்னையில் சிபிஐ பாதுகாப்பில் இருந்த 103 கிலோ தங்கம் மாயமானது தொடர்பான வழக்கில் சிபிசிஐடி விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2012 சட்டவிரோதமாக தங்கம் இறக்குமதி செய்யப்படுவதாக சுரானா என்ற நிறுவனத்தில் இருந்து 400 கிலோ தங்கத்தை பறிமுதல் செய்து தங்கள் கஸ்டடியில் வைத்திருந்தனர். அதை சமீபத்தில் எடுத்து எடை போட்டு பார்த்தபோது 103 கிலோ குறைந்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மத்திய அரசின் விவசாய சட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக 700 மாவட்டங்களில் பொதுக்கூட்டம், பத்திரிகையாளர் சந்திப்பு ஆகியவற்றை நடத்த பாஜக முடிவு செய்துள்ளது. குமரிக்கண்டம் தொடர்பாக கடல் ஆய்வு மேற்கொள்ள நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் கட்டமைப்பு வசதிகள் உள்ளதா என்பதை பல்கலைக்கழக வழக்கறிஞர் முகமது அடுத்த விசாரணையின் போது தெரிவிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து சென்ற நிலையில் December 30, 31 தமிழகத்தில் சுற்றுப்பயணம் செய்கிறார் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா. தமிழக சட்டமன்ற தேர்தலில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. December 31 அரசியல் கட்சி தொடங்கும் தேதியை ரஜினிகாந்த் அறிவிக்க இருக்கிறார். பாஜக தேசிய தலைவர் நட்டாவின் வாகனம் தாக்கப்பட்ட சம்பவம் ஏற்படுத்திய பரபரப்பு அடங்குவதற்குள் அடுத்த வாரம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மேற்கு வங்கம் செல்ல இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2 நாட்கள் அங்கேயே தங்கி அடுத்த கட்ட செயல் திட்டம் குறித்து ஆலோசனை நடத்த இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அரசு ஊழியர்கள் யாரும் டி ஷர்ட் ஜீன்ஸ் அணிந்து அலுவலகம் வரக்கூடாது என மகாராஷ்டிரா அரசு உத்தரவிட்டுள்ளது. பெண்களை பொறுத்தவரை புடவை, சுடிதார், துப்பட்டாவுடன் கூடிய பேண்ட் ஷர்ட் அணியலாம். அதிலும் முகம் சுழிக்க வைக்கும் எம்ப்ராய்டரி டிசைன் மற்றும் புகைப்படங்கள் அடங்கிய ஆடைகள் அணியக்கூடாது. வெள்ளிக்கிழமைகளில் கதர் ஆடை அணிய வேண்டும். ரப்பர் காலணிகள் அணியக்கூடாது ஆகியவை சொல்லப்பட்டுள்ளன. விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு MSP என சொல்லப்படும் குறைந்தபட்ச ஆதார விலையை தர மத்திய அரசு உறுதியளித்துள்ளது. ஒருவேளை மத்திய அரசு இந்த உறுதியில் இருந்து தவறினால் தனது பதவியை ராஜினாமா செய்வேன் என ஹரியானா துணை முதலமைச்சர் துஷ்யந்த் சௌதாலா தெரிவித்துள்ளார். 234 தொகுதிகளிலும் ரஜினிகாந்த் கை காட்டும் வேட்பாளரை வெற்றி பெற வைக்க இந்து மக்கள் கட்சி உழைக்கும் என அக்கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார். அன்பு சகோதரர் ரஜினிகாந்த் மகிழ்ச்சியுடனும் ஆரோக்கியத்துடனும் நீண்ட ஆயுளோடும் வாழ வாழ்த்துகிறேன் என பதிவிட்டுள்ள துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தனது அயராத உழைப்பாலும் திறமையாலும் தமிழக திரையுலகில் சூப்பர் ஸ்டாராக தனி முத்திரை பதித்தவர் ரஜினி என புகழாரம் சூட்டியுள்ளார். இறுதியாண்டு மாணவர்களை தவிர்த்து மற்ற அனைவருக்கும் ஏப்ரல் மாதம் வரை ஆன்லைன் வகுப்புகள் மட்டுமே நடைபெறும் என அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. டாக் ப்ரோமோட்டர்ஸோட டாக் ரொமான்டிக் க்ரோம்பேட்ல ஃபர்ஸ்ட் ரொமான்டிக் ஹோம்ஸ் லான்ச் பண்றாங்க. 2BHK just 69 lakhs onwards. டக்குன்னு புக் பண்ணிடுங்க. கால் 9300393. நகை எல்லாம் வேற எங்கயும் அடகு வச்சிருக்கீங்களா? டோன்ட் வரி, ஆர்டிகா கோல்ட் கம்பெனிக்கு வாங்க. உங்க நகையை மீட்டு பெஸ்ட் ரேட்க்கு வாங்கி டிஃபரன்ஸ் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி.